ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். என்னதான் பாம்பு புற்றுக்கு பால் முட்டை எல்லாம் ஊற்றி வழிபாடு செய்தாலும் பாம்பு உங்கள் வீட்டில் வந்தால் அடித்து துரத்தத்தான் செய்வீங்க. எது எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் தான் அதுக்கு மதிப்புங்க. ஆனால் காரணம் இல்லாமல் ஒருவரின் வீட்டுக்கு பாம்பு வருது அப்படின்னா அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். சரி, யாருடைய வீட்டில் எல்லாம் பாம்பு வரும் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாங்க. ஜாதகத்தில் நாகதோஷம் இருப்பவர்களுக்கும் 4, 13, 22, 31 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் அல்லது பெயரின் கூட்டி எண் 4 வந்தாலும் இவங்களோட கண்களுக்கு பாம்புகள் அடிக்கடி தென்படுங்க. காரணம் இல்லாமல் ஒருவரது வீட்டில் பாம்பு வருவதற்கு குலதெய்வ குற்றமும் காரணமா இருக்குங்க. உங்களோட குலதெய்வத்தை நீங்க மறந்திருப்பது, வேண்டிய வேண்டுதல்களை நிறைவேற்ற மறுப்பது போன்ற காரணங்களால் அதனை நினைவுபடுத்த சர்ப்ப ரூபத்தில் பாம்புகள் வீட்டுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வழி வழியாக சந்ததி மாறாமல் செய்து வரும் ஏதேனும் வழிபாடு இடையில் நிறுத்தப்பட்டிருந்தால் அதனை ஞாபகப்படுத்த இது போன்ற சம்பவங்கள் நடக்குங்க. கனவில் பாம்பு வருவதும் இந்த காரணத்தால் தான். தேவையற்ற தீய சிந்தனைகள் கொண்டிருப்பவர்கள் வீட்டில் பாம்புகள் வரலாம். நீங்களோ உங்களோட முன்னோர்களோ வாங்கிய நிலம், மனை போன்றவற்றுக்கு அருகே கிணறு ஏற்படுத்தவோ சுவர் எழுப்பவோ அங்கிருக்கும் புற்றை அகற்றவோ அல்லது புற்றை அழிக்கவோ நேர்ந்திருந்தால் உங்களோட வீட்டில் பாம்புகள் வரலாங்க. மனதில் பக்தி இருந்தும் ஒருவித குழப்பம் ஆட்கொண்டு இருப்பவர்கள் வீட்டில் பாம்புகள் வரும். கிராமத்தில் வசித்து வந்தவர்கள் வீடுகளில் பாம்புகள் வந்தால் அதை அவங்க அடிச்சு கொன்றுவாங்க. அதனால அவங்களோட அடுத்த சந்ததியினர் வீடுகளில் பாம்பு வருங்க. பாம்பை அடித்தாலும் காட்டி கொடுத்தாலும் அவங்க வீட்டுல பாம்பு வரும். காக்கை இடதுபுறத்தில் அடிக்கடி வந்து சத்தம் போட்டா பாம்பு வருங்க. பள்ளி அடிக்கடி வீட்டுல சத்தம் போட்டு கொண்டிருந்தாலும் பாம்பு வரும். இரவில் ஆந்தையின் அலறல் ஒலிக்கும் வீடுகளில் பாம்பு வரும். நீங்க பிறந்த நேரத்தில் ராகு கேது உச்சமோ நீச்சமோ அடைந்திருந்தால் அல்லது சரியான இடத்தில் உங்க ஜாதகத்தில் இல்லாம இருந்தா உங்க வீட்டில் பாம்பு வருங்க. இது போன்ற ஜோதிட காரணங்களால் அடிக்கடி பாம்புகள் வீட்டுக்கு வரும். வீட்டில் நாகத்தந்தி வேரை வாங்கி செம்பு கம்பியில் கட்டி வீட்டின் நுழைவாயிலில் மற்றும் வீட்டில் சுற்றிலும் கட்டி தொங்க விட்டா போதுங்க. தோஷங்கள் நீங்கி பாம்புகள் வருவது தடைபடும். சரி, பாம்பை அடித்து கொன்றால் பழிவாங்க வரும் என்பது உண்மையா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குங்க. இப்போ அறிவியல் ரீதியான காரணத்தை பார்ப்போம். பாம்பை அடித்து கொன்றால் திரும்பவும் அதே வீட்டிற்கு வரும் என்பது அறிவியல் ரீதியாக உண்மைதான். ஆனா அது நீங்க நினைக்கிறது மாதிரி பழிவாங்க கிடையாதுங்க. பாம்பை அடித்து கொள்ளும் போது அதன் கழிவு பாதையில் இருந்து ஒரு விதமான திரவம் வெளியேறி தரையில சிந்தது. இந்த நாற்றம் அடிபட்ட பாம்பின் எதிர்பாலின பாம்புகளால் கவரப்பட்டு அந்த இடத்துக்கு வருதுங்க. பார்ப்பதற்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. அதே போன்ற உருவத்துலதான் இந்த பாம்பும் இருக்கும். இதை அறியாத நிறைய பேரு அதே பாம்புதான் பழிவாங்க வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இது போன்று பழிவாங்குவதற்கு பாம்பின் நினைவு பெட்டகத்தில் எந்த விதமான சக்தியும் கிடையாதுங்க. காற்றில் பரவும் வாசத்தை தன் நாவினால் நுகர்ந்து உள்ளிழுத்து உணரும் திறனை கொண்டே இரையையும் எதிரிகளையும் பாம்பு அடையாளம் காணும். பாம்பு அப்படின்னாலே சுவாரஸ்யந்தாங்க. பாம்புகள் பற்றிய ஆய்வுகளும் கட்டுக்கதைகளும் மக்களுக்கு பிடித்த கருத்து பொருளாக இருப்பதற்கு காரணங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.